அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/9/2022 வியாழக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் படித்திருக்கிறோம். இது நமக்கு பால பாடமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் வெப்பம் நமக்கு தேவைதான். 98.4 98.4 உடல் வெப்பநிலை இருக்க வேண்டும். 100 போனால் காய்ச்சல் ஜுரம், குறைந்தால் குளிர்காய்ச்சல் ஜன்னி, அந்த அளவோடு இருந்தால் ஆரோக்கியம். ஆக மிகினும் அதிகமாக போனாலும் குறைவாக இருந்தாலும் தவறு. அளவோடு இருக்க வேண்டும். எந்தெந்த வகைகளில்? எல்லா வகைகளிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்கு மாறுபாடே இல்லை. இதை வலியுறுத்தும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சூரியனும் குருவும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்தால் அதற்கு 7 வீடு என்ன பாவமோ, என்ன தன்மையை சொல்லுகிறதோ அது கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் தீமை விளையும் அடித்து சொல்லுகிறது சாஸ்திரம். இதிலே ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், லக்னத்தில் 4 இடத்தில், 7 இடத்தில், 12 இடத்தில் என்று எந்த இடத்தையும் குறிப்பிடவில்லை. சுபர் வீடு அசுபர் வீடு சொல்லவில்லை. உச்சம் நீச்சம் சொல்லவில்லை. சூரியனும் குருவும் ஒரு இடத்தில் இருந்து 7 இடம், அது இருக்கும் இடத்திலிருந்து 7 இடம் கெட்டு போகும் என்று சொல்லுகின்றது. அப்படி என்று சொன்னால் வேறு எதையும் சேர்க்காமல் இதை மட்டும் பிரதானப்படுத்தி பேசினால் ஏதோ ஒரு முக்கிய கருத்து அதில் இருக்கிறது. அது என்ன? சூரியன் வெப்பக்கோள், உஷ்ணம் அதிகம். சூரியனுக்கு அடுத்தாற்போல் வெப்பம் மிகுதியான, ஈர்ப்பு அதிகமான பெரிய கிரகம் குரு. இந்த இரண்டும் ஒரு இடத்தில் இருந்தால் வெப்பம் அதிகம். இந்த வெப்பமான இரண்டு கிரகங்களுடைய பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7 பார்வை உண்டு. சூரியனுக்கு உண்டு, சந்திரனுக்கு உண்டு, செவ்வாய்க்கு 4, 7, 8, குருவுக்கு 5, 7, 9, சனிக்கு 3, 7, 10 விசேஷ பார்வைகள். ஆனால் 7 இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். அப்படி என்றால் இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை அது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து 7 வீடு. இப்பொழுது லக்னத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 7 இடத்தை பார்க்கும். அது கலத்திர ஸ்தானம், உறவு ஸ்தானம், பொதுமக்கள் தொடர்பு ஸ்தானம். எந்த இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கிறதோ அந்த வெப்ப பார்வை 7 இடத்திற்கு வந்து விழும். அப்படி விழுகின்ற காரணத்தால் அதிக வெப்பம் தாழாமல் அது கருகிவிடும். எனவே தான் அந்த 7 இடம், அந்த இடத்திற்கு 7 இடம், அது எந்த தன்மையோ என்ன பாவமோ அதற்கொப்ப கெடுபலனை கொடுக்கும். ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? எதுவுமே குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் சூரியனும் குருவும் வெப்பத்தை அதிகமாக காட்டுகின்ற காரணத்தால் அந்த பாவம் கெடுவது போல், அளவுக்கு மீறினால் கெட்டது, தீமை விளையும். அன்பர்களே, நடைமுறையில் நாம் சொல்லுகின்ற பழமொழிகளுக்கும் அனுபவ உண்மைகளுக்கும் இன்னும் பல விஷயங்களுக்கும் அதை ஆமோதிப்பது போல் பல்வேறு கருத்துக்களை ஜோதிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம்
நன்றாக நுணுக்கி ஆராய்ந்து அதை அறிந்து கொள்வது நமது கடமை. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு விசேஷ திறமையை காட்டி நீங்கள் கையில் எடுத்த ஒரு வேலையை மிக நல்லபடியாக முடித்து நல்ல பெயரை வாங்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் ஏற்படும் நாள். இதை செய்வதா அதை செய்வதா, இப்படி செய்வதா அப்படி செய்வதா என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு நேரிடும். மிதுன ராசி அன்பர்களே, வித்தியாசமான முறையில் ஒரு பேச்சினை பேசி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஏற்கனவே எப்படி பேச வேண்டும் என்பதில் வல்லவர் நீங்கள். இன்று அத்துடன் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையையும் பயன்படுத்தி காரிய வெற்றியை காண்பீர்கள். கடகராசி அன்பர்களே, செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தனது கடமை என கருதி மும்முரமாக உழைத்து அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு நல்ல காரியத்தை சுயநல நோக்கு இல்லாமல் அதை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, விரயம் மிகுந்த நாள் இந்த நாள். தேவையற்ற அனாவசியமான தவிர்க்க முடியாத செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்புரிந்து உச்சக்கட்ட லாபத்தை இன்று நீங்கள் அவசியம் பார்ப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கற்ற கல்வி வீண் போகாது. என்றோ நீங்கள் கற்ற ஒரு வித்தை இன்றைய தினம் உங்களை காப்பாற்றும், உயர்ந்த நிலையில் உட்கார வைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி வெற்றி பெறுவதற்கு முன்னமேயே பலராலும் பாராட்டப்படும். ஏனெனில் நீங்கள் முயற்சிக்கும் அந்த விஷயம் மிக மிக நற்செயல். தனுசு ராசி அன்பர்களே, தெரியாதனமாக வீண் செலவு இன்று நீங்கள் செய்வீர்கள். அல்லது ஏதோ கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பண செலவு செய்து ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எப்படியோ உங்கள் கைப்பணம் அனாவசியமாக செலவாகும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ஒரு பதவிக்கு, ஒரு இடத்திற்கு தகுதியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற நபர்களால்
தேவையற்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். மீனராசி அன்பர்களே, எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு பெரியவராள் இன்று நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். சொல்லப்போனால் இது ஒரு பெரும் பெருமை, சிறந்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள்.